வணக்கம். இந்த வித்தியாசமான விளையாட்டுகள் வரிசையில் இன்னைக்கு நான் உங்களோட இன்னும் இரண்டு வித்தியாசமான விளையாட்டுகள் உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். முதல் விளையாட்டு வந்து பவுலிங் கேம். இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னாக்க, இந்த காலி வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் இருக்கும், நம்ம ஒரு பிக்னிக் மாதிரி போனோம்னா நிறைய வாட்டர் பாட்டில்ஸ் வாங்குவோம், அதெல்லாம் எம்டி ஆனதும் தூக்கி போடாமல் சேர்த்து வச்சு இந்த பவுலிங் பின்ஸ் மாதிரி அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாட்டில்ஸ் தான் பவுலிங் பின்ஸ். இதற்கான பால்ஸ் வந்து இப்போ ஒரு ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி பழம் இல்லைன்னா ஆரஞ்சு பழம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது. அதுக்கப்புறமா இந்த ஸ்விம்மிங் பூலில் யூஸ் பண்ணுவோம்ல, டியூப்ஸ், ரிங் டியூப்ஸ் இருக்கும்ல, காற்று ஊதி பெருசாக்கினா அந்த டியூப்ஸு. அதுக்கப்புறம் வந்து ரோலர் ஸ்கேட்ஸ் இருந்ததுன்னா அது வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று உருள்ற, எது வேணால் வித்தியாசமான உருட்டி விட்டால் உருள்ற மாதிரியான பொருட்கள், உங்கள் க்ரியேட்டிவிட்டி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனாக்கா வந்து டம்பெல்ஸ் இருக்கும்ல, இந்த டம்பெல்ஸ் யூஸ் பண்ணலாம். அது வந்து இந்த குட்டி பால்ஸ் இருக்கும்ல, டென்னிஸ் பால் இல்லைனா வந்து விளையாட்டுக்கு வாங்க நம்ம வீட்டு பசங்களுக்கு விளையாடுறதுக்கு வாங்குற ரக்பி பால் மாதிரி பொம்மையில் இருக்கும்ல, அந்த மாதிரி பால்ஸ் எது வேணால் எல்லாம் இந்த மாதிரி வித்தியாசமான பால்ஸ் எல்லாம் வந்து நம்பர் மாதிரி ஏதாவது ஒன்று ஒன்றுக்கு ஒரு நம்பர் வச்சுட்டு அந்த நம்பரை வந்து ஒரு பாட்டிலில் நிறைய சீட் மாதிரி எழுதி போட்டு அதை வந்து எல்லாரும் எடுக்கலாம், குலுக்கி எடுத்து எடுக்கலாம். எந்த நம்பர் வருதோ அந்த நம்பருக்கு என்ன எந்த பொருள் மேலே ஓட்டியிருக்கோ அந்த பொருளை வச்சு அவங்க பவுலிங் விளையாடணும். ப்ராப்பர் பவுலிங் கிடையாது இது. இது முதல்ல வாட்டர் பாட்டில்ஸ். ஸோ அதை வந்து நம்ம ஒரு ஆரஞ்சு பழமோ இல்லைன்னா ஒரு டென்னிஸ் பாலோ இல்லை ரோலர் ஸ்கேட்ஸ், டம்பெல்ஸ், இந்த ஸ்விம்மிங் டியூப்ஸ், இந்த மாதிரி யாருக்கு எது சூஸ் பண்ணுறாங்களோ அதை வச்சுட்டு பவுலிங் விளையாடுறது. இது ரொம்ப வித்தியாசமான விளையாட்டு, ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். ரிங்கெல்லாம், அந்த ஸ்விம்மிங் டியூப் ரிங்கெல்லாம் வந்து எங்கேயோ உருண்டு போகும், அதை வச்சுட்டு பண்ணவே முடியாது. பட் அவங்க லக்கு, அவங்க எந்த நம்பர் எடுக்கிறாங்களோ, எந்த சிட் எடுக்கிறாங்களோ, அதில் என்ன நம்பர் இருக்கோ அதுக்கான பொருள் எதுவோ அதை வச்சு தான் அவங்க விளையாடணும். ஸோ இது மாதிரி விளையாடலாம், இது ரொம்ப ஃபன்னாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கெஸ்ஸிங் த டைம் கேம் அப்படின்னு பேர். இந்த கேம் எப்படி விளையாடுறது அப்படின்னா, ஒருத்தர் வந்து டைமர் வச்சுட்ருக்கணும். இப்போது ஒரு அந்த கேமுக்கு இந்த ரெண்டு டீம் மெம்பர்ஸ், ரெண்டு டீம்லேருந்து ரெண்டு மெம்பர்ஸ் வந்து விளையாட போகிறாங்க அப்படின்னா 20 seconds இல்லைனா 10 seconds இல்லைன்னா 30 seconds எதை வேணால் வச்சுக்கலாம். அந்த கரெக்டாக அவங்க கெஸ் பண்ணணும், அவங்களுக்கு டைம் தெரியாது, உட்காந்துருக்கிற ரெண்டு பேருக்கு டைம் தெரியாது. அவங்க வந்து கெஸ் பண்ணி இவ்வளோ நேரத்துக்குள்ளார இந்த 10 seconds முடிஞ்சிருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணிவிட்டு அந்த கரெக்டாக அந்த எப்போ முடியுதுன்னு நினைக்கிறாங்களோ அப்போது குக்கு அப்படின்னு சொல்லும். இந்த ஒரு கிளாக்லேருந்து குக்கு பேர்ட் வெளியில் வரும்ல, அது மாதிரி இவங்களும் குக்குன்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம என்ன வேணால் வச்சுக்கலாம், 60 seconds இல்லைனா 10 seconds 20 seconds 30 seconds கேம் வச்சுட்டு அதை அவங்க கெஸ் பண்ணி கரெக்டாக ரெண்டு பேரும் எப்போ 60 seconds முடியுது அப்படின்னு தோணுதோ அந்த நேரம் கரெக்டாக குக்குன்னு சொல்லணும். ஸோ இது பர்ஃபெக்டாக சொல்லுவாங்களான்னு தெரியாது, யார் ரொம்ப க்ளோசர் டு த எக்ஸாக்ட் டைம் இருக்காங்களோ அவங்க வின்னர். அது மாதிரி வச்சுக்கலாம், ஒரு +5 seconds ஒரு +1 second +1 second இல்லை +2 seconds இப்படி வச்சுட்டு பார்க்கலாம். யார் வந்து ரொம்ப க்ளோசர் டு த எக்ஸாக்ட் லெவல், இப்போ 30 seconds சொல்கிறாங்க அப்படின்னா கரெக்டாக எப்போ 30 seconds ஆகுதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த நேரம் கரெக்டாக குக்குன்னு சொல்லணும். ஸோ யார் வந்து 25 seconds சொல்கிறாங்க, இந்த மாதிரி யார் ரொம்ப க்ளோசர் டு 30 seconds சொல்கிறாங்களோ அவங்க வின்னர். ஸோ இது மாதிரி விளையாடலாம். இது வந்து த பிளேயர்ஸ் ஹேஸ் டு கெஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கேம், ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.